போச்சுது சும்மா. அவ அவ அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி உன்னாலதா நெத்து ராத்திரி எம்மா. என்ன தலைவரே பார்வையெல்லாம் ராஜபார்வையா இருக்கு, ஏக அமக்களமோ. காலங்காத்தால ஏண்டா தலைவர் வம்பு கிழக்குற? இழுத்தா என்ன முதலீரு பத்தி நம்புலி தெரியாதே. ஆனா அண்ணனுக்கு நேத்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணன் அன்னிக்கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருப்பான்னு நான் சொல்லி காட்டுறேன். எத்தடியா வாடா வாடா நில்றா. நான் அண்ணன், நீ தான் அன்னி. போச மாத்துறா. இப்ப அண்ணன் வர்றா இருப்பாரு. எப்படி அன்னிக்கிட்ட வந்ததும் கை ரொம்ப ஆடுது? ஒரு பக்தி பயந்தா. டே முண்டங்களா, இந்த உதறலு எப்பவும் இருக்கிறது தான்டா. என்னடா அண்ணி துணி இல்லாம நிக்கிறாங்கல, அதனால விளக்கு அணைக்கிறேன். டேய், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு போனா ஆத்தா பால் காய்ச்சி கொடுத்துச்சு. அப்ப படுத்து வந்தா காலையில தான் முழிச்சு பார்த்தேன். பாவண்டா என் பொண்டாட்டி. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலைநரை எப்போ வச்சுக்கணும். பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கைய உதறுவாளுகோ கால உதறுவாளுகோ. அம்மா நீ தேத்தது போதும், எடுத்து போய் நல்ல குத்து. வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்ய, அத வழிச்சு போட்டுட்டு இருந்தா எப்படி? அஞ்சு நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே. அந்த காலத்துல நாங்கெல்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேறையா தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். குத்துறது போதும், போய் துணிய தவ பாடி. அடி அம்மனி, வாத்த கலவரத்தை பார்த்தா ஒழுங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு தான் நினைப்போம். நினைக்கிறது போதும், துணியை நல்லா இறுக்கி புரிஞ்சு காயப்படும். மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற, பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன். அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சுட்டு போயிரு. தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பாக்கலாம். ஏண்டா இவகிட்ட என்னடா பேசுனேன்? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன, இதுல என்ன தப்பு? இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இந்த பாருடி, அனாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கினத இவன் தான். இவனை பத்தி ஏதாச்சும் கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் ரட்டா. போடி வேலையை பாரு. கட்டு கட்டு நழுவுதியா? நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளிக்கிற பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். Mm-hmm.
ஏமா, ஆளு கனமா மீச வச்சுக்கிட்டு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறாரே. இருந்து என்ன சுகம்? ஏன் பயப்படுறீங்க? நான் தானே கட்டி விட சொல்றேன். நானா? பயமா இருக்குமா? கட்டுங்க. சரி, கட்டிடுறேன். இந்த மாதிரி நைலக்ஸ் போட கட்டும் போது முதல்ல ஒரு முடிச்சு போட்டு ஒரு கணம். சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே. இங்க உடஞ்சுக்கிறேன். பண்ற நீ இங்க மறைஞ்சுக்கிறேன். இதான் உங்க உடவுனா தலைய விட்டுக்கிறேன். தலையால் தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு கெட்ட அரிப்பு அரிக்குது. என்ன இது என்ன வச்சிருந்தீங்க? சின்ன பொண்ணு, என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோயில் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் பறித்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன். டி ஏப்ப ஆளம் கரைக்காத்தான் உள்ள வருவியா? அடைச்சு வாயா. மஞ்சள் நில்ல, எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடுங்க. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி, அருவால நீ எடுத்துக்கொடு. அசலா உள்ள போயிருக்கல்ல, அசந்த அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்துக்கிடு போ. ஓடின்னு எடுக்கிற பெரிய சொல்றா, சும்மா சும்மா குத்தவையா சொல்லிடுறேன்.